हाय फ्रेंड्स वेलकम टू माय चैनल इनके नम्म चैनल ला नम्म उड़ंबल किड्नी ला एदावद प्रॉब्लम एर्पट्रिच्च अप्डीना अदे एन्नेन सिम्टम्स वंदुदना कंडुपिडिक्कलाम अप्डिंगरद पत्ती पाक्क पोरोम। किड्नी ला बाधिप्पु चिन्नदा एर्पट्रिच्च अप्डीना पादम अडिवयिरु इंद मारी इडत्तुलाम वीकम एर्पडुम। कुरिप्पा सोल्लपोना कालैल एंद्रिच्च उडने मुखम कण इमै கண்ண சுத்தி உள்ள இடம் இந்த மாதிரி இடத்துலலாம் வீக்கம் இருக்கும். இதெல்லாம் வச்சு கிட்னிலையும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஆனால் வீக்கத்தை மட்டுமே வச்சு கிட்னியில் ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்ல முடியவே முடியாது. ஏன்னா மற்ற வேற ஏதாவது டிசீஸ்க்குமே வந்து இந்த மாதிரி வீக்கம்லாம் ஏற்படும். ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்ன சிம்டம்ஸ்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா பசி இருக்காது, வாந்தி வரும், நெக்ஸ்ட்டு உடல் வந்து எடை கம்மியாகிக்கிட்டே போகும். அது மட்டும் இல்லாமல் நார்மலாக உள்ள உடல் சோர்வு, தலைவலி, டயர்ட்னஸ், அப்புறம் வந்து உடல் ஃபுல்லாகவே வந்து அரிப்பு ஏற்படும். நெக்ஸ்ட்டு வந்து யூரின் அவுட்புட் வந்து கம்மியாகவும் இருக்கலாம், அதிகமாகவும் வரலாம். அது கிட்னி ப்ராப்ளமை பொறுத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நைட்டு நேரத்தில் வந்து ரொம்ப தாகமாகவும் எடுக்கும். நெக்ஸ்ட்டு நைட்டு வந்து யூரின் அதிகமாக போயிட்டே இருக்கும். சில பேருக்கு வந்து ஃபுல் டேயுமே வந்து யூரின் தண்ணி கம்மியாக குடித்தாலுமே வந்து யூரின் அதிகமாக போய்கிட்டே இருக்கும். இதுவும் வந்து ஒரு வகையான கிட்னி ப்ராப்ளம் தான். நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் இந்த பாதிப்பு நாள்பட்டு போயிருச்சு அப்படின்னா கை, பாதம் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து உணர்வு திறன் வந்து கம்மியாகிக்கிட்டே போகும். அது மட்டும் இல்லாமல் யூரின், வாந்தி, அப்புறம் மோஷன் இந்த மாதிரி இதுலேயும் பிளட் இது வந்து லைட்டாக கலந்து வர்றதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. இந்த கிட்னி ப்ராப்ளம் ரொம்ப முத்திருச்சு அப்படின்னா நம்ம சுவாசிக்கிற வாடை கூட துர்நாற்றத்தோடு இருக்கும். சில பேருக்கு வந்து பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமாகவும் இருக்கும். யூரினில் புரோட்டீன் புரதச்சத்தும் வந்து அதிகமாக வெளியேறும். ஸோ இந்த மாதிரி நிறையா சிம்டம்ஸ் வந்ததுன்னா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, சப்போஸ் கிட்னியில் தான் ப்ராப்ளம் இருந்ததுன்னா முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா சீக்கிரமாக சரி பண்ணிடலாம். இல்லை இந்த சிம்டம்ஸோடையே இருந்தோம்னா கிட்னி வந்து போக போக இன்னும் வீக் ஆயிரும், டயாலிசிஸ் பண்ணாதான் வந்து உயிரோடு வாழ்கிறதுக்கு வந்து ஒரு நிலை ஏற்படும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.